சிம்ரனுக்கு முன்பே அவரது தங்கை மோனல் கலைத்துறைக்கு வந்துவிட்டார். முதலில் மாடலிங் துறையில் ஈடுபட்டு பிறகு ஃபேஷன் ஷோக்களிலும் அழகி போட்டிகளிலும் பங்கேற்றார். சினிமாவில் தன் அக்காவை போல் புகழ் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட மோனல் அக்காவின் 100% சம்மதம் இல்லாமலேயே கன்னடத்தில் இந்திர தனுஷ் என்ற படத்தில் அறிமுகமானார். தமிழில் விஜய் நடித்த பத்ரி படத்தில் அறிமுகமானார் என்றாலும் அவரது முதல் படமாக குணால் ஜோடியாக நடித்த பார்வை ஒன்றே போதுமே வெளியானது. அதை தொடர்ந்து சமுத்திரம், விவரமான ஆளு, சார்லி சாப்ளின், பேசாத கண்ணும் பேசுமே மற்றும் ஹிந்தியில் மா துனியே சலாம் படத்திலும் தெலுங்கில் இஷ்டம் படத்திலும் நடித்தார். இந்த நிலையில் நடன கலைஞர் ஒருவரின் ஏமாற்று வார்த்தைகளில் மயங்கி அவரை தீவிரமாக காதலித்த மோனல் 21 வயதில் தன் வாழ்க்கையை தற்கொலை செய்து முடித்துக் கொண்டார். கோழி கூவுது விஜயின் தற்கொலைக்கு யார் காரணம் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேபோல் மோனலை தற்கொலைக்கு தூண்டிய நபரை இன்று வரை யாரும் அடையாளம் காண முடியவில்லை.